வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் ரெசிபி, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரியான ஒரு கருணை கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த கருணை கிழங்கு வந்து நல்லா முத்தின கிழங்காக வாங்கிக்கோங்க. இதை வந்து அரிசி கழிஞ்ச தண்ணியில் நம்ம வேக வைக்கணும். அப்போ வந்து அரிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த அரிசி கழிஞ்ச தண்ணியில் நம்ம நல்லா வேக வைக்கும்போது ஒரு 4-5 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, பி, பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து குக்கரில் வந்து இந்த கிழங்கை போட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அதோடைய தண்ணியை வந்து வடிச்சுட்டு நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். வயிற்றில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த கிழங்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அல்சர் நோயை கூட குணப்படுத்தும். இப்போ இந்த கிழங்கு வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து தூளை வந்து நீக்கிட்டு ரெண்டு சைட்லேயும் உள்ள முனைப்பகுதியை வந்து கட் பண்ணிட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். புற்றுநோயை கூட இந்த கருணை கிழங்கு வந்து சரி பண்ணும். குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்பாடு நோய்க்கு இந்த கிழங்கு வந்து நல்லா மருந்து, கை கண்ட மருந்தாக இருக்கும். அதே சமயத்தில் மாதவிலக்காக இருக்கும் பொழுது இடுப்பு வலி, கை கால் வலி இதெல்லாம் போக்குறதுக்கும் இந்த கருணை கிழங்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம். கடலமாவு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு இதை வந்து தண்ணி விட்டு நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற கருணை கிழங்கை வந்து இதில் நம்ம போட்டு கலந்து வச்சுக்கலாம். மசாலாவை வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறிடும். ஊறின பிறகு கடைசியாக இந்த வறுவல் வந்து மொறுமொறுன்னு வரக்கு ஒரு 2 டீஸ்பூன் போல் அரிசி மாவை வந்து மேலே தூவி நல்லா பரட்டிக்கலாம். கோடை காலத்தில் வந்து இந்த கருணை கிழங்கு நீங்கள் சமைச்சு சாப்பிடும் பொழுது உடலுடைய வெப்பத்தை வந்து சமநிலைப்படுத்துது. அதே சமயத்தில் மூல சூட்டு நோயை வந்து குணப்படுத்துது. குறிப்பாக வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கிழங்கு நன்மை பயக்கும். இதில் கார்போஹைட்ரேட் வந்து மற்ற கிழங்கை காட்டிலும் கம்மியாக இருக்குது. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த கருணை கிழங்கு நம்ம மசால் தொடச்சி வச்சுருக்கோம், இதை வந்து எண்ணெயில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க, இல்லாட்டி அரிப்பு தன்மை ஏற்பட்டுரும். நல்லா மொறுமொறுன்னு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கருணை கிழங்கு வறுவல நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உள்ள இந்த கருணை கிழங்கு வறுவல வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கருணை கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா நீங்க மறக்காம எங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.